ஹலோ மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறாங்கன்னா நம்ம வீட்டுக்கு நம்மளே எப்படி பெயிண்டிங் பண்றதுதான் பார்க்க போறாங்க இந்த வீடியோவில் பார்க்குற வீட்டை தான் நம்ம இன்னைக்கு பெயிண்டிங் பண்ண போறாங்க ஏன்னா குட்டிஸ் எல்லாம் பயங்கரமாக கிறுக்கி வச்சுட்டாங்க வீட்டை பேனா பென்சில் அப்படின்ட்டு நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி கழுவி எல்லாம் பார்த்தாங்க ஒன்றும் முடியல சரி ஃபைனலாக நம்ம பெயிண்ட் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க அப்புறம் டேப்பெல்லாம் போட்டு ஒட்டி வச்சிருந்தாங்க அதாவது சார்ட் ஓட்டுறதுக்காக எல்லாம் ஒட்டி வச்சிருந்தாங்க எல்லாம் கம்மு கம்மு அங்கெல்லாம் பிடிச்சிருச்சு கண்டிப்பாக எது பண்ணாலும் இது போகாது அதனால நம்ம பெயிண்டிங் பண்ணி ஆகணும்னு நாங்கள் முடிவு எடுத்துட்டோங்க இதுக்கு முதல்ல என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும்னு தேவைப்படும் ரெண்டாவது பெயிண்டிங் ரோலர் மூணாவது ப்ரெஷ்ஷு நாலாவது பட்டி பிளேடு அஞ்சாவது பிர்லா பட்டி பவுடர் ஆறாவது ட்ரே இந்த ஆறு பொருள் இருந்தாலே போதும் நம்ம வீட்டுக்கு நம்மளே பெயிண்ட் பண்ணிடலாம் நீங்கள் கடைக்கு போய் பெயிண்ட் கேட்டிங்கன்னா என்ன கலர் பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னு கேட்பாங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை சொல்லிக்கோங்க பெயிண்ட் கேட்லாக் புக் இருக்கும் அதை கேட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணி சொன்னிங்கன்னா அவங்க உடனே உங்களுக்கு பெயிண்ட் கலரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நாங்கள் அடிக்கிற பெயிண்ட்டு லைட் பிங்க் கலரு பத்து லிட்டரு ஏஷியன் பெயிண்ட் வாங்கியிருக்காங்க அது பத்துக்குன்னு மூணு ரூம் அடிக்கலாங்க ஹாலு கிச்சனு வெளியே பாத்ரூமு நம்மளுக்கு அவ்வளோதான் ஸ்பேஸு நம்ம அது அந்த பிளேஸுக்கு மட்டும் அடிச்சுக்கிட்டாங்க உங்களுக்கு அப்படி அடித்து பத்துலனா நீங்கள் போய் மறுபடியும் ஒரு ஃபைவ் லிட்டர் வாங்கி கேட்டுக்கோ இல்லை டூ லிட்டர் கூட கொடுப்பாங்க இந்த பெயிண்ட்டோட ப்ரைஸ் என்னென்னா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பத்து லிட்டருங்க லெஸ் பண்ண மாட்டாங்க லெஸ் பண்ணி கேட்டீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் லெஸ் பண்ணி ஆயிரத்தி அறுநூறு கொடுப்பாங்க நாங்க அவளுக்கு தான் வாங்கினுங்க இப்ப நம்ம பெயிண்டிங் அடிக்கிறதுக்காக பெயிண்டிங் மெஷர்மெண்ட் பாக்கலாம் இந்த ஜக் வந்து ஒரு லிட்டருங்க இது ஃபுல்லா பெயிண்ட் எடுத்துக்கிட்டு இருநூறு எம்எல் அதாவது ஒரு லிட்டர் பெயிண்ட்டுக்கு இருநூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி ட்ரேல ஊற்றி நல்லா கலக்கி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பெயிண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு என்ன பண்ணுன்னா நம்ம வீட்டில் இருக்க செவத்தில் ஏதாச்சும் ஸ்டிக்கர் இல்லைன்னா ஏதாச்சும் ஒட்டிருந்துச்சின்னா சாப்பாடு இந்த கம்முங்க ஏதாச்சும் ஒட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த பட்டி பிளேடை வச்சு நல்லா சுரண்டி எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ண பாருங்கன்னா பிரில்லா பட்டி பவுடர் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது அந்த பவுடரு பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க உங்கள் செவத்தில் எங்கெங்க ஹோல்ஸ் இருக்கோ அந்த ஹோல்ஸுக்கெல்லாம் அந்த பட்டி பவுடர் வச்சு அடைங்க அப்பதான் நம்ம பெயிண்டிங் பண்றப்ப ஒரே ஈவனா இருக்கும் அதுக்காக தான் இந்த பட்டி பவுடர் யூஸ் பண்றாங்க ரோலர் வச்சு பெயிண்டிங் ரோலர் வச்சு நல்லா முன்ன பின்னாடி ஃபுல்லாக அந்த ரோலர் ஃபுல்லாக பெயிண்டிங் ஆகுற மாதிரி பண்ணிவிட்டு மேலே செவத்தில் வந்து மேலே கீழேன்னு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு ஷேட் அடிச்சுட்டு வந்துடுங்க அப்புறம் மறுபடியும் காஞ்ச பிறகு ரெண்டாவது ஷேட் அடிச்சுட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு பெயிண்டிங் வந்து கொஞ்சம் நாளைக்கு வரும் நம்ம பெயிண்டிங் ரோலரில் பெயிண்ட் அடிக்கிறப்ப கண்டிப்பாக பெயிண்ட்டே கீழே சிந்துங்க அதை தடுக்கிறதுக்கோசம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைல்ஸில் கீழே கவர் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் கவர்ல நியூஸ் பேப்பர் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க ஏன்னா நிறைய இடத்துல பட்டுருச்சுன்னு நம்மளுக்கு அதை க்ளீன் பண்ணவே டைம்ஸ் சரியாக வரும் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்பேஸில் பெயிண்ட் அடிக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் கவர் கவர் வச்சு கவர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அந்த கார்னர்ஸ்லாம் அதாவது அந்த கீழே டைல்ஸில் நம்ம அடிக்கிறப்பெல்லாம் அங்கே சிந்திருக்கோம் உடனே நம்ம ஒரு ஈரத்தனை வச்சு துடைச்சிடணும் இல்லைன்னா பெயிண்ட் நல்லா காஞ்சிருச்சுன்னா தொடைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்கள் தெரியாமல் விட்டுட்டு அப்புறமேட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க அப்படியே நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு மூணு செவரு அடித்து முடிச்சிட்டோங்க மெதுவாக அடிக்கவும் டைம் போகல அது இல்லாமல் ரோலர் ப்ரஷில் அடிக்கிறதுனால நம்ம சீக்கிரமாக அடிச்சிடலாம் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் அடிச்சிடலாம் அதே பெயிண்டிங் ப்ரெஷ்ஷில் நார்மல் ப்ரெஷ்ஷில் அடித்தவங்க ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரும் வராது நாங்கள் பெயிண்ட் அடித்து முடிச்சு வாட்டி ஃபுல்லாக காமிக்கிறோங்க எவ்வளோ நீட்டாக இருக்கும் கடைசியாக இந்த வீடியோவில் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நம்ம பெயிண்டிங் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணணும் கொஞ்சமாக பெயிண்ட்டை டிப் பண்ணி அந்த கீழே கார்னரில் அந்த இடத்துல அடிக்கலாம் ஏன்னா ரோலர் வச்சு அடிக்கிறப்ப நம்ம கீழெல்லாம் அந்த இடத்துல அடிக்க முடியாது அதனால் நம்ம சின்ன பெயிண்ட் ப்ரெஷ் வச்சு நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம் இந்த இடத்துல ரோலரை வச்சு அடித்த பிறகும் நான் ஏன் பெயிண்ட் எடுத்து ப்ரெஷ்ஷெல்லாம் அடித்தேன்னா அந்த இடத்துல பசங்க பென்சில் அதாவது மார்க்கரில் எழுதியிருந்தாங்க அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு ரெண்டு கோட்டிங் கொடுத்த வாட்டியும் தெரிஞ்சிச்சு அதனால் கெட்டியாக தண்ணியை ஊற்றாத பெயிண்ட் பக்கெட்டில் இருக்கும் பாருங்கள் அதில் கொஞ்சம் டிப் பண்ணி பெயிண்ட்டை நீங்கள் அந்த எழுதுன மார்க்கர் மேலே அடிச்சிங்கன்னா நல்லாவே தெரியலங்க நல்லா மறைஞ்சிருச்சுங்க எழுதுனதே தெரியல அதனால் நான் கெட்டி பெயிண்ட் எடுத்து நான் அது மேலே அந்த எழுதுன மேலே அடித்ததுனால தெரியல இப்படி பெயிண்டிங் பண்ணுறதுனால அந்நியவனாக இருக்குன்னு நினைக்கிறாங்கள கண்டிப்பாக அந்நியவனாக இல்லை நீங்கள் நல்லா அடித்து காஞ்ச பிறகு பாருங்கள் எல்லாமே ஈக்குவல் ஆகிடுச்சு அப்புறம் இந்த இடத்துல ரோலர் ப்ரஷ் வச்சு அடிக்கிறப்ப மேல இருந்து கீழே வரப்ப பாருங்க மேல அங்க ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்குங்க அதுல கொஞ்சம் பட்டுருச்சு அதனால நீங்க கொஞ்சம் கீழே இறக்கி ரோலர் வச்சு அடிச்சுட்டு வாங்க அங்கே கொஞ்சம் மேலே மட்டும் ப்ரஷில் பெயிண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மேலே ஃபுல்லாக பெயிண்டிங் ஆகாது அங்கே பாருங்கள் ஒயிட்டு பிங்க்குன்னு மேலே பட்டுருச்சு கண்டிப்பாக நீங்கள் பெயிண்டிங் பண்ணுறப்போ ரோலரில் ஒரு கோட்டிங் கொடுத்த பிறகு மறுபடியும் காஞ்ச பிறகு ரெண்டாவது கோட்டிங் கொடுங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க பெயிண்டிங் பண்ணி முடிச்சாச்சு கடைசியாக அந்த பெயிண்ட்டு டைல்ஸில் விழுந்தது துடைக்கிறது தான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க அதனால தான் சொன்னால் ஃபஸ்ட்டே உங்களை முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி கவர் போட்டு பெயிண்ட் அது மாதிரி படிச்சுன்னா பிரச்சனை டேரெக்டாக டைல்ஸ் மேல் விழுறப்ப நம்மளால் தொடக்கவே முடியலங்க ரொம்ப காஞ்சு போனதுனால நம்மளால் தொடக்கவே முடியல நாங்க வந்து லைட்டா ஃபுல்லா தண்ணி அது மேலே தெளித்து கொஞ்ச நாள் ஊற விட்ட பிறகு ஸ்க்ரப் அந்த இரும்பு ஸ்க்ரப் வச்சு நாங்க தொடச்சி நல்லா தொடச்சி நல்லா தொடச்சி எடுத்துட்டு அப்புறமேட்டு தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சு விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வீடை வலிச்சு முடிச்ச வாட்டி பார்த்தா வாட்டி தான் நல்லா இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் வீடு எப்படி இருக்குன்னு சப்பா அடிச்சுன்னு இருக்குல்ல ஃபைனலாக க்ளீன் பண்ணி முடிச்ச வாட்டி நம்ம வீடு தான் இருந்துச்சுங்க நம்ம வீட்டுக்கு நம்மளே பெயிண்ட் பண்ணி பார்த்தா அதில் வர சந்தோஷமே தனி தான் அடித்த பெயிண்டில் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் பெயிண்ட் மீதி ஆயிடுச்சுங்க இப்போ நீங்கள் முன்ன பார்த்தது வந்து கிச்சனு இது வந்து ஹாலு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு பாத்ரூம் இருக்குது முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உள்ளே பாத்ரூம் இருக்குது அதுக்கு தான் அடிச்சுங்க பத்து லிட்டர் பெயிண்ட் வாங்கினா மூணு பத்துக்கு பத்து மூணு ரூம் தாராளமாக அடிச்சிடலாங்க மேலே இல்லாமல் சைடில் நாலு சுவரும் அடிச்சிடலாம் அவ்வளோதாங்க நம்ம பெயிண்டிங் பண்ண ரூம் இப்படி தாங்க இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டுக்கு நீங்களே உங்கள் கையால் பெயிண்டிங் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சுங்க அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நம்மளே நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணலாம் அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கான கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க